வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பண்ணியும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம இட்லிக்கு சூப்பராக சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்துட்டு 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணையிலேயே இந்த போல் கறி, ஒரு ஒரு துண்டு கறியும் எடுத்து நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரத்தம் வெட்டையில் அந்த ரத்தம்லாம் உறைஞ்ச ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும், அது இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அது இருந்ததுன்னா வயிற்றுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு கவனமாக சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல 2-3 டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது அப்படியே இருக்கட்டும். தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய், 10 சின்ன வெங்காயம் 2-3 வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு உள்ளே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ஜீரகம், சோம்பு, கசகசா, மிளகு, கிராம்பு, 2 அண்ணாச்சி போடப்படல், 1 ஏலக்காய், 2 துண்டு பட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க, கல்பாசி, கருவேப்பிலை, மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். கசகசாவும் மிளகும் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஜீரகம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதே பேன் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 அண்ணாச்சிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, சோம்பு கொஞ்சம், 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து 15 சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்து எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை அதையும் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் குட்டியாக நறுக்கியிருக்கேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ அது அப்படியே நறுக்கிக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசு, ரொம்ப பெருசாக அதுதான் புளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ண சிக்கன் பீஸை இந்த போல் கையில் எடுத்துட்டு உள்ள கடாயில் சேர்த்துக்கோங்க. அப்படியே கொட்டினீங்க அப்படின்னா இது கழுவுனப்போ இருந்த தண்ணியோட நம்ம உள்ள கடாயில் சேர்ந்துடும். அப்படி இருந்தது அப்படின்னா கவுச்சி ஸ்மெல் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த கவுச்சி ஸ்மெல் அந்தளவு வராது, தண்ணி பாத்திரத்திலே தங்கிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம உப்பு வந்துட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபஸ்ட்டே வந்துட்டு அதிகமாக போகக்கூடாது, பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், வெள்ளை சாப்பாட்டுக்கு அதை விட சூப்பராக இருக்கும். வெள்ளை சாப்பாடோட தக்காளி ரசத்தோடு இது இந்த கிரேவி வச்சு சாப்பிடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி சுட சுட இட்லிக்கு சிக்கன் கிரேவி அவ்வளோ அட்டகாசமான சைடிஷாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீக் வந்துட்டு சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாக்டவுனாக இருக்குது, சண்டே கிடைக்காது. ஸோ சாட்டர்டேவே வாங்கி வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்துட்டு கவனமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் ஏற்கனவே தண்ணி விட்டு வேகும், அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் வேகிறதுக்கு நமக்கு வந்து 1/2 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரையில் எடுத்துக்கும். ஸோ அதுக்குள்ளே நமக்கு சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்பப்போ 1 நிமிஷம் 2 நிமிஷம் போல் எடுத்து எடுத்து இந்த போல் கலந்து விடுங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக இப்போ இது நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா வந்துட்டு இப்போ திருப்பி நம்ம வந்துட்டு எல்லா பக்கம் ஈவனாக கலந்து விட்டுருங்க. மூடி வச்சாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் முன்னே இருந்தது இல்லைங்களா, இப்போ அதை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம மசாலாவில் உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு 1/4 மூடி அளவு துருவனது. நம்ம வெங்காயம் வணக்கணும் இல்லைங்களா, அந்த கலவை, இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை உள்ளே சேர்த்தாச்சு. ஜார் அளவுன தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நல்லா 2 கொதி வரையில் நல்லா கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு நமக்கு இருந்தது அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்கனு. மேலால் மல்லி எல்லாம் தூவிக்கோங்க. கொஞ்சம் குழம்பு தண்ணி மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடுப்பு அதிகப்படுத்திட்டு ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தயாராகிருச்சு. ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.